கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம் வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம் परिगारम मुदल इंद्रय गीतम वरे जयलुम सिल परिगारम मुदल इंद्रय गीतम वरे मिंचिगन बोडी पेसिल बालिगल ओरुवारी मिंचिगन बोडी पेसिल बालिगल ओरुवारी आदिवो मारी लोरुं केटिडुवों मारी लोरुं केटिडुवों मारी सिंधयंगुम निन्रु सिरगडिक्कुम सेंदमिळै वंदनै सेवदे वाळ् वणक्कम मक्कल तोलैक्काट्सी मूलम पन्निसै वित्तगर्गळ एन्नुम अर्पुदमान निगழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். சென்ற முறை நாம் எங்கே சந்தித்தோம்? புகார் நகரத்தில் சந்தித்தோம். சிலப்பதிகாரம் என்னும் அருமையான காப்பியத்தின் நுழைவாயிலில் நின்று புகார் நகரத்துக்குள்ளே இளங்கோவடிகள் தான் எழுதிய கவிதையை இசைத்து பாட நாம் அந்த நகருக்குள்ளே நுழைந்தோம். இன்று அந்த நகரத்தின் அந்த காவியத்தின் முக்கியமான பாத்திரங்களை காண்போம் பாடல்கள் மூலமாகவும். ஐயா, இந்த காப்பியத்தின் சிறப்பான கதாபாத்திரங்கள் யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இருந்தாலும் உங்கள் வயால கேட்கும் பொழுது அதனுடைய பரிமாணமே சிலப்பதிகார காப்பியத்தில் மிக முக்கியமான பாத்திரம் கண்ணகிதான். கண்ணகிதான் அவளுடைய கார் சிலம்ப வைத்துத்தானே சிலப்பதிகாரம்னு பேரே வைத்திருக்கிறார். மற்றெல்லாம் சொல்லலையே வர்ற அவள் திருவடியைத்தான் சொல்லுகிறார். பின்னால தெய்வமாக போகிறாள் என்பதை அறிவுறுத்துவதற்காகவே திருவடியை காட்டியிருக்கிறாருங்க சிலம்பு சிலப்பதிகாரம். ஆகையினால கண்ணகி தலையாய காப்பியம். அவளுக்கு துணையாக இருந்தவன் கோவலன். அந்த ரெண்டு பேரை அறிமுகப்படுத்துவது தான் இந்த முதல் பகுதி மங்கள வாழ்த்து பாடல் என்று சொல்லி இருக்கிற நாம பார்த்து கொண்டு வருகிற பகுதியில வருகிறது. அருமை. ஆமாம், கண்ணகியும் கோவலனும் தான் உங்களுக்கு பிரதானமான கதாபாத்திரங்கள், முக்கியமான கதாபாத்திரங்கள் இந்த காப்பியத்தில். இதுலேயும் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் கண்ணகி தான். சிலப்பதிகாரம் அவர்களுடைய திருமணத்தை பற்றின வர்ணனை தான் இந்த முதல் பகுதி. எத்தனை பகுதிகள் இருக்கு மொத்தமாக? மொத்தம் 30 காதை. 30 காதை. இது 30 பகுதியாக பிரித்திருக்கிறார். முதல் பகுதி பூரா மங்கள வாழ்த்து பாடல்னு பாருங்க. முதலே பாடல்னு பார்த்தோம். இந்த பகுதி, இந்த பாட்டு ஒரு இசையோடு பாடுவதற்குரியதாகவே அமைந்ததனால இதை பாடல்னு என்று சொன்னார். மங்கள வாழ்த்து பாட்டு பாடல் ரொம்ப நுட்பமான முறையில் பேர் வைத்திருக்கிறார்கள். அதனால அறிமுகமே பாட்டு தான். அறிமுகமே பாட்டு. அருமை பாடல் தான். பாடல். அதனால கண்ணகியை சந்திப்போமா? நன்றாக. போதிலார் திருவினாள் புகழுடை வடிவு என்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும் மாதரார் தொழுது ஏத்த வயங்கிய பெருங்குணத்து காதலாள் பெயர் மன்னும் கண்ணகி என்பான் மன்னோ. போதிலார் திருவினாள் புகழுடை வடிவென்றும். அது அமைப்பே உங்களுக்கு அந்த அருமையான 5 அண்டிக்கு தாளத்தில் அமைந்து போதிலார் திருவேனாள் புகழுடை வடிவென்றும். போதில் ஆர் திருவினாள் தாமரை மலர். ஐயா பாடும்போதே அந்த தாமரை மலர்ற மாதிரி இருக்கு. போதிலார் அப்படிதான் வருது. திதில வடமீனின் திறமிவள் திறமென்றும் திதிலா வடமீனின் திறம் இவள் திறம். திறம்னா கற்பு திண்மை. திதிலா வடமீன் அருந்ததியை சொல்கிறார். அருந்ததியினுடைய கற்பு இவளை பார்த்து அவள் பயின்றதான் அந்த அளவுக்கு சொல்றார். லட்சுமியினுடைய அழகு இவள் அழகை பார்த்து பெற்றதான் அவம் இருந்து. அப்படிப்பட்ட அழகும் திண்மையும் கற்புன்னு சொன்னாங்க. மன உறுதிக்கு திண்மை திறம். திறம் மாதரார் தொழுதேத்த பெண்களெல்லாம் தொழுதார்கள். பெண்களெல்லாம் கண்ணகியை தொழுதார்கள். பயங்கிய பெருங்குணத்து காதலாள். அவளுக்கு என்ன பேர்? கண்ணகி அப்படின்னு. அந்த காலத்தில் கண்ணகன் கண்ணகி என்றெல்லாம் பேர் வைத்து கொண்டார். ஓ காவிரிப்பூம்பட்டினத்து கண்ணகனார் வர்றார். கண்ணகனார் வர்றாரு. கண்ணகன் கண்ணகி அப்படியெல்லாம் பேர் வைத்து கொண்டார்கள். பெருங்குணத்து காதலாளும் போது நல்ல உயரிய குணங்களை காதலித்தவள், குணங்களின் மேல் விருப்பம் கொண்டவள்னு ஒரு பொருள். ஒரு உரையாசிரியர் சொல்வார், நல்ல குணங்களால் காதலிக்கப்பட்டவள். அதுதான் அதுதான் பொருள், சிறப்பு பொருள். அவளை பார்த்து குணங்கள் வந்து காதல் கொண்டன. குணத்துக்கு காதல், காதன்மை உடையவள் அப்படின்னு பொருளுங்க. விரும்பத்த குணங்கள் அவளை விரும்பின. அப்படிப்பட்டவள். அவளுக்கு எத்தனை வயசுன்னா 12 வயசு. 12 நிரம்பின அகவையாள். 26 ஆண்டு அகவையாள். பெயர் மண்ணும் கண்ணகி. மண்ணும் கண்ணகி நிலை பெற்று விட்டது. மண்ணுங்கிற சொல் நிலைபெறு, நிலைத்ததுன்னு அர்த்தம். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே நிலைபெற்ற மண்ணு புகழ் கோசலையில் மணிவயிறு வாய்த்தவனேங்கிறார். மாநாயகன் குலக்கொம்பர் ஈகைவான் கொடி. பொற்கொடின்னு அர்த்தமா? ஈகைனா பொண்ணு. ஈகைவான் கொடி என்னாள்? 26 ஆண்டு அகவையாள். 12 வயசு இருக்கும். 11 ஆண்டும் 10 திங்களும் இருக்கான். 12 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆயிட்டு. அதே போல அவனை அறிமுகப்படுத்துகிறார். இருங்க கண்ணகியை வந்து இப்படி நம்ம அறிமுகப்படுத்தினா போதுமா? முடியாது. நம்முடைய கீர்த்தனாவுடைய குரல்ல அதை கேட்டாதானே, இனிமையான பாடலா கேட்டா தானே அது நிறைவா இருக்கும் நமக்கு. இப்ப அந்த பாடலை கேட்போமா? நன்றாக. மாதரார் தொழுதேத்த பயங்கிய मन्नो सुंदरैया पाट एव्वलो अलगा इरुक्कु केक्क इनिमे अम्मा एन्न रागमो इदु इप्पो समीपत्तुला अदु कांबोजी अप्पडिनु पेर पण् वंदु तक्केसी पण् तक्केसी इप्पो तेवार संप्रदायत्तुला नाम पाडी वरुगिरदु तक्केसी तक्केसी अगपद स स नि द प नि द द ब मगरि मगरि स नि प त स इदु वंदु நிறைய காம்போசிஷன்ஸ் இப்போ கிட்டத்தட்ட இப்போ புரியுதுங்க. இதுவும் ஜந்திய ராகம் தான். ஆனால் இன்னொரு குறிப்பு என்னன்னா பாஷாங்க ராகம்னு சொல்லலாம். பாஷாங்க ராகம்னா ரெண்டு ஸ்வரங்களும் வரும், அந்நிய ஸ்வரமும் வரும். சின்ன நிஷாதமும் பெரிய நிஷாதமும் கலந்து வர ராகம் காம்போஜி, அதாவது இந்த தக்கேசி பண். இல்லை ஐயா, இந்த பாட்டுக்கு இந்த ராகம் அவ்வளோ பொருத்தமாக இருக்கு கண்ணகியுடைய அறிமுகத்துக்கு. அதுவும் இந்த வயசுல ஐயா அதை பாடும் பொழுது அனுதினமும் அது புதுசு. அது மாதிரி தான் நீங்க நாட்டுக்குறிஞ்சிய சீதையை அறிமுகப்படுத்துகிற போது சபா மண்டபத்திற்குள்ளே நுழைகிற போது ராமன் இப்ப வில்ல ஒடிச்சுட்டான். அந்த மகிழ்ச்சியிலே சீதை அலங்காரம் பண்ணி அழிச்சிட்டு வர எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர். அது முடிஞ்சு மாலையிட வருகிற பொழுது மணப்பெண்ணாக அவள் வருகிறார். அப்ப என்ன சொல்றாரு, நைவளம் நவிற்று மொழி நன்னவரலோடும் நைவளம் நவிற்று மொழி நன்னவரலோடும் நைவளம் வருது. அதாவது வருது அந்த தோழிமார்களோடு அவள் வருகிற பொழுது நாட்டக்குறிஞ்சி பேசுகிறது அவர்கள் நடையிலேயும் அந்த ஒயிலேயும் கிரார் கம்பர். அப்ப அறிமுகத்துக்கு ரொம்ப அற்புதமானது. அதனாலதான் இந்த பாட்டை முதல்ல சூரிய சந்திரர்களை சொல்லி காப்பியத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது நாட்டக்குறிஞ்சியில நாம அமைச்சத்துக்கு காரணம். ரொம்ப அருமையா இருக்கியா நீங்க சொன்ன குறிப்பு. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாட்டுல இந்த பால்வடியும் முகம் வருது. அவர் கண்ட கண்ணனை நமக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. பால்வடியும் முகம் நினைந்து நினைந்து நின்று பரவசமிகவாகுதே கண்ணா. ஆமா, முழுக்க முழுக்க அது கண்ணனை விவரிக்கக்கூடிய ஒரு காட்சியாக அமைகிறது அந்த பாட்டும். இப்போ நாட்டக்குறிஞ்சி என்றால் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை அறிமுகம் செய்வதற்கு தகுந்த ராகம் அப்படின்னு மிக மங்களகரமானது, அறிமுகப்படுத்துவது அதுக்கு பொருத்தமானது. அதனால தான் சம்பந்த சுவாமியே முதல்ல பாடினது இந்த நாட்டக்குறிஞ்சி ராகம். தோடுடைய செவி, தோடுடைய செவி நாட்டக்குறிஞ்சியில பாடியிருக்காரு. ஓ, நாங்க எல்லாம் கம்பீர நாட்டையில தானே பாடுவோம். அதை பின்னால மாற்றி விட்டாரு. நம்ம என்ன பண்ணலாம், பழைய பன்முறை மறந்து போய் ஐயா அத ஒரு முதல் பாட்டுங்கிற ஒரு மங்களகரமான குறிப்பு. அவர் நமக்கு சிவனை அறிமுகப்படுத்துகிறார். தோடுடைய செவியன் ஒரு 3 வயசு குழந்தை காட்டுதுன்னா எப்படி இருக்கு பாருங்க. அதனாலதான் தோடுடைய செவியன் அப்படின்னு கையை காட்டுறாரு. யாரா பால் கொடுத்தது உனக்குன்னா அப்படி பாட வேண்டியதுதான். தாளம் பண்ண வேண்டிய லயகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளமோ கவர்கள் என்று சுட்டி காட்டுகிற பொழுது அது அந்த நைவளத்தில் தான் பாடியிருக்கிறார். பிற்காலத்தில் நைவளம் பேர் கொஞ்சம் குறைஞ்சி போய் அதை நட்டப்பாடை வந்து நைவளம் என்பது நட்டப்பாடு, அதில் ஒன்றும் சந்தேகம். அது இன்றைக்கே நாட்டக்குறிஞ்சி என்று வழங்குகிறது. அதனால தான் அது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் காரைக்கால் அம்மையாருடைய சம்பிரதாயத்திலேருந்து வந்தது. அந்த அம்மா முதல்ல பாடினது இந்த நட்டப்பாடை. கொங்கை தீரங்கி நரம்பெழும் அப்படின்னு பாடினாங்க. அதனால்தான் இவர் அதிலேயே எடுக்கிறார். இப்போ நம்ம தொடர்ந்து இத பத்தி பேசிட்டோம்னா கோவலனுக்கு கொஞ்சம் மனம் துணுக்குறும், அவர் மனசு வருத்தப்படும். கோவலன் அறிமுக காட்சியையே நம்ம பார்ப்போம். நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு முன்னால அந்த கோவலனுடைய அறிமுக பாடலை கீர்த்தனாவினுடைய குரலில் ஆபோகி ராகத்தில் கேட்போம். ரொம்ப அருமையா ஆபோகி ராகத்துல இந்த பாடலை கேட்டோம். நம்ம மண் தேய்த்த புகழினான் மதிமுக மடவார் தம் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டிங்கிறார். நீங்க சொல்ல வரீங்க, சொல்லுங்க. இல்ல இந்த தன்னுடைய புகழினாரே இந்த உலகமே சின்னதா போயிட்டுதான். மண் தேய்த்த புகழினான் உலகம் சின்னதா போச்சு. மதிமுக மடவார் தம் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து. அது ஒரு வேடிக்கை. ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் தன்னுடைய அந்த கூடுமிடம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல லேடிஸ் கிளப், அதில் யுனானிமஸ் ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. கோவலன் போல ஒரு சிறந்த கண்ணியமான உலகத்தில் கிடையாது. சாலையிலே அவன் நடந்தால் சாளரத்தே திரை விலகும். அது உள்ளூரில் ஒரு பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை இளைஞன், அவனை பார்த்தா கண்டு ஏத்தும் செவ்வள் என்று சொல்ல தோன்றுகிறதான் என்று இசைபோக்கி புகழ். அதாவது அவனை பார்த்தா முருகப்பெருமானை பார்க்கறது மாதிரி கையெடுத்து தொழக்கூடிய அளவுக்கு அவன் காதலால் கொண்டேத்தும் கிழமையான். ஆமாம், காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ. அப்படி அவனை அறிவுப்படுத்துகிறான். ரொம்ப சிறந்தவன், உத்தமமானவன். அவனுடைய வீழ்ச்சி தான் சிலப்பதிகாரம். ஆமாம், விழுந்தவர் மீண்டும் எழுந்து விட்டால் அந்த முழுமையில் தீரும் படைப்பு என்று சொல்லி கண்ணகிக்கு கோவலன் இளைத்தவன் அல்ல என்று நாம் கருதிவிடக்கூடாது என்பதற்காக இந்த அறிமுக பாடலை இத்தனை அழகாக இளங்கோவடிகள் நமக்கு அருளி இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது கண்ணகியும் கோவலனும் மனம் செய்து கொள்ளும் காட்சியை அடுத்த முறை பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். கல்யாணத்திற்கு அனைவரும் வாருங்கள். வணக்கம். के